வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோ தென்காசி மாவட்டம் தென்காசி சுரண்டபூர் ரோட்டில் ஆய்க்குடி, கரெக்டாக ஆய்க்குடியிலேருந்து கம்பளி ஒரு 2 கிலோமீட்டரில் கம்பளி இருக்குது. இந்த கம்பளி ஊருக்குள்ளேருந்து கரெக்டாக பாட்டாக்குறிச்சிக்கு போகிற ரோடு இது, தார் ரோடு. இந்த தார் ரோட்டு மேலே ஒரு 1 ஏக்கர் 52 சென்ட் காலி இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. அதோட டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொழில் சார்ந்த தேவைகளுக்கு ஒரு சூப்பரான இடம். ஏற்கனவே ஒரு மில்லு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது, கூந்த மில்லு, அதை எடுத்துட்டாங்க. இப்போ இடம் மட்டும் இருக்குது, அந்த பில்டிங்கும் செட்டிங் எல்லாமே இருக்குது. அப்படியே ரோடு மூவ் பார்த்தீங்கன்னா 300 அடி இல்லை 300 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. மொத்தம் 1 ஏக்கர் 52 சென்ட் இருக்குது. நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரோடு பேசல இடம் கொடுத்துருவாங்க, பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க. 25 சென்ட்லேருந்து பிரித்து கொடுக்குறாங்க. இல்லை மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம். 3 பீஸ் லைன் இருக்குது, ஒரு போர் இருக்குது, தண்ணி பிரச்சனை கிடையாது. மகாலிங்க மலை கோயில் பக்கத்தில் இருக்கு இந்த இடம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தோட விளையாட்டு மைதானம், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வருது. அடிக்கல் நாட்டிட்டாங்க ஏற்கனவே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, சர்வே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமே இந்த இடம் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடம். நீங்கள் விசாரிச்சுக்கலாம், இங்கிட்டு ஸ்டேடியம் வருதா இல்லையா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் இடம் பாருங்கள். இந்த இடத்த ஒட்டியே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சீட்டு பிளாட் போட்டிருக்காங்க. இந்த இடம் நம்ம புஞ்சையில் தான் இருக்குது. இதுக்கு பக்கத்து இடம் எல்லாமே சீட்டு பிளாட். இதுக்கு அடுத்த தொட்டு அடுத்த இடம் ஃப்ளாட்டாகவே இருக்குது. முன்னாடியே சீட் பிளாட் போட்டு விற்றுட்டாங்க, ஃப்ளாட்டும் போட்டு விற்றுட்டாங்க. இந்த ஒரு இடம் முன்னாடி இருந்தே கம்பெனியாக இருந்தது, இப்போவும் கம்பெனி எடுத்துட்டாங்க. இடத்த மட்டும் சேல் பண்ணுறாங்க. முதலீட்டுக்கு ஒரு சூப்பரான இடம், இல்லை தொழில் தொடங்கினாலும் ஒரு சூப்பரான இடம். ஊருக்கு அவுட்டர்லேயே இருக்குது. இங்கே ஊருக்கு அவுட்டரில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினாலும் தொடங்கிக்கலாம். அந்த இடத்து லாஸ்ட் எண்டில் தான் ஸ்டேடியம் வருது. தென்காசி மாவட்டத்தோட விளையாட்டு மைதானம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம். அடிக்கல் நட்டிட்டாங்க, நிதி ஒதுக்கிட்டாங்க, வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, சர்வே நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நாளைக்கு இந்த இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு மிக விரைவில் ஒரு நல்ல விலைக்கு போயிடும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம். நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினாலும், நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி நடத்தினாலும் நடத்திக்கலாம். இந்த போக்குவரத்து பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா, ஒரு பெரிய லாரி கண்டெய்னர் உள்ளே வந்துடும். அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன தொழில் தொடங்கணுமோ தொடங்கிக்கலாம். 1 ஏக்கர் 52 சென்ட் இருக்குது மொத்தம். இந்த கல் வரைக்கும் இருக்குது இல்க. இந்த கல்லுக்கு கீழே பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட்டு வீட்டு மனைகள் இருக்குது. அந்த இடம் புஞ்சையாக தான் இருக்குது, வீட்டு மனையாக இல்லை. அதனால் வேலேஷன் கம்மி தான். இந்த இடம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் ஒரு கூந்தமில் ஒன்று ரன் ஆகிட்டு இருந்தது. மிஷின் எல்லாம் கழட்டிட்டாங்க, ஆனால் அந்த செட்டிங் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு வீடு செட்டு, இபி ரூமு எல்லாமே அப்படியே இருக்குது. ஒரு போரோடு இருக்குது, கொஞ்சம் மரங்கள் இருக்குது, எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ரோட் பேஸ் 300 அடி இருக்கிறதுனால நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் இடத்த. நீங்கள் எந்த பக்கம் கேட்கீங்களோ அந்த பக்கம் முன்னாடி யார் முந்துறீங்களோ அவங்களுக்கு அவங்க கேட்ட இடம் கிடைக்கும். நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா அதில் இருக்க இடத்த தான் கொடுப்பாங்க. அதனால் தேவைப்படுறவங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுக வரப்பு. இந்த வரப்புக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் ஊனி வச்சுருப்பாங்க. எல்லாமே ஃப்ளாட்டு, எல்லாமே சேல் ஆயிடுச்சு, எதுவுமே பெண்டிங் கிடையாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்லாக இருக்கும், சின்ன சின்ன கல்லாக இருக்கும். நேரில் வரும்போது தெளிவாக தெரியும். ஃபுல்லாக ஃப்ளாட்டு தான் இந்த இடத்துக்கு அடுத்தது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டு. இடம் பள்ளமேடு கிடையாது, நல்ல சமுக்கமான இடம், ஒரு சேஃபாக தான் இருக்க இடம். ஒரு சைடு எல்கையில் அப்படியே போகிறோம். சமுக்க
ரோட்டுமா இருக்குது. ஒரு சைடு கம்ப்ளீட்டாக பாருங்கன்னா ஒரு சைடு எழுக எல்லாமே மெயின் ரோடு தான், தார் ரோடு. ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்டுக்கு 75,000 ரூபா கேட்குறாங்க, நெகோசியபிள் தான். 1 ஏக்கர் 52 சென்ட் மொத்தமாக இருக்குது, நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க, ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கித்தரோம். போர்வெல் தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா இது, நல்ல தண்ணி இருக்குது. ஒரு போருமே அவங்களுக்கு ஒரு கம்பெனியே நடத்தியிருக்காங்க ஒரு போரை வச்சு, அப்படின்னா தண்ணி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.